வெல்கம் பேக் டு கோவர்ஸ். நாங்க வர்த்தாச் நாங்க இளைய பாரதி. சோ இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னா ராஜு வீட்ல பார்ட்டி இன்ட்ரஸ்ட் விஜய் டிவி அவர் ஷோ பண்றதுல அந்த தக் லைஃப் மூமெண்ட் கரெக்டா? ஆமா, தக் லைஃப் மூமெண்ட் பார்க்க போறோம். சோ நீங்க சொன்ன சொல்லிக்கலாம். இந்த இது வந்து எந்த சேனல்ல இருந்து நாங்க பாக்குறோம்னா டயல் இயர்ன்றது. டயல் இயர் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா அவங்க சேனல்ல போய் பாருங்க. சோ எதி டைம் இஸ் டேக் வீடியோ போலாமா? வாங்க. உனக்கு அவ்வளோ பெரிய அவார்டு கொடுத்தாங்கல்ல? ஆமாம் சார். இங்கே வந்து தொங்கிட்டு கிடக்குற உனக்கு வெக்கமா இல்லை சார்? பிக் பாஸ் என்ன ராஜு? ஐயா, நான் உள்ள போகணுமாங்கய்யா? தாய் மாமா இதுதான் சார். ஏதோ குடகு மலையிலேருந்து வந்து மாதிரி இருக்காது. சீக்கிரமாக போச்சு. கிளை செயலாளன்றனால எப்பயும் கிளையோடே திரிவேன். ஒரு துண்டு போட்டேன். அவர் தூக்கி இப்படி சரணமா சுத்துவீங்களா சார்? அதான் நான் பொண்ணுகளை தான் செத்துனேன். தெளிவா இருக்காருப்பா. யாராவது சுத்தி போட்டீங்களா சாருக்கு? அப்படி ஒரு ஓட்டம் டைட்டில் கமலஹாசன் கொடுத்துருக்காரு. வச்சு ஹீரோவை நடிச்சு கொலைச்சி போறதை விட்டு போட்டு இந்த வீணா போனது உட்காந்துருக்கு பாரு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கொலைச்சிருவேன் இந்த பார்ட்டி கிட்ட வந்து மறுபடியும் கூப்பிட்டா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நேத்து நான் மேடையில பேசும்போது மீச கறிச்சுமா அனல் பறக்க பேசினேன். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? நல்லா தானே பண்ணிட்டு இருந்த. என்னாச்சு உனக்கு? அந்த ஹீரோயின் நம்ம ஷோல வரணும்னு சொல்லுங்க சார், வர வச்சிரும். நியாமலா பால கூப்பிடு. அமலா பால் இப்பவே கூப்பிடுவா சார். நியாமலா பால கூப்பிடு. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. இப்ப வருவாங்களா தெரியாது. அப்புறம் என்ன வெங்காயத்து இருக்கு? சரி சரி கூப்பிடு கூப்பிடு. பத்திரிக்கையாளர் முதல் இறுதி வரை. என் பேரு உளறுவான் உலகநாதன். கிடைச்சா நல்லா உளறுவேன். இதெல்லாம் நடுப்பக்கத்துல வர்ற மாதிரி கிசி கிசில சொல்லுவீங்களா சார்? ஆமா நான் சொல்லுவேன். உன் பேர் என்ன சொன்னே? நக்கி நக்கி ஸ்வீட் நேம். ஏதாவது எங்களை பத்தி இருக்குதா? யாரை பத்தி சொல்லணும்? பிரியங்க பத்தி. விஜய் நான் செவனே தானா போயிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? நீங்க கொடுக்குற பேமெண்ட் பத்தல அப்படின்னு இன்னொரு சேனல்ல பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதா ஒருத்தர். எனக்கு விஜய் டிவி வாழ்க்கை கொடுக்கல, நான் தான் விஜய் டிவிக்கே வாழ்க்கை கொடுக்குறேன். சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளியே போடா முதல்ல. அந்த மாதிரியான ஒரு பெண்மணி அவங்க. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமா? அதை பண்ணிட்டேன்.
உளர்வான் சார், ராஜு பத்தி ஏதாவது சொல்லுங்க. பிக் பாஸ் சீசன் 6 வருதுங்க. நான் தான் இப்ப இன்டர்நேஷனல் அளவில் நான் ஆங்கர் ஆகிட்டேன். எதுக்கு கமல் சாரை கூட்டு வந்து நீங்க ஆங்கர் பண்றீங்க? இவ்வளவு அழகா அம்மா அப்பா பெத்து விட்டு இருக்காங்க, வெக்கமா இல்ல? இப்பவே கண்ணை கட்டுது சார். இது எலி சுண்டி விட்டா சுண்டல். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம், நல்லா பண்ணாருந்தது. ஏன்னா தவிர்த்து நான் வேறு என்ன தெரியல இந்த வீடியோவுக்கு. நல்லா இருந்தது, மீம்ஸ்லாம் கரெக்டாக நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க. அந்த வெளியூர் காம்பியும் சரி, எல்லாமே அப்புறம் அந்த தட் லைஃப் மூணு சரி, எல்லாமே வந்து கரெக்டாக அப்படி போட்டேன் வீடியோ ஃபுல்லாக. அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தது இல்லை, ஸோ அதனால் தெரியல அது ஃபன்னியாக இருந்தால் இல்லை இவங்க பண்ணது அந்த எடிட் பண்ணி பண்ணதால அது ஃபன்னியாக இருக்காது அப்படியா? அந்த வீடியோ பார்த்தது இல்லை. ராஜ் கவுண்டர் நல்லா பண்ணார்ல, மாதிரிக்கான் சும்மாவே பேசுவார், சும்மா பேசுறதே நகைச்சுவையாக இருக்கும். ஸோ நகைச்சுவை ஏன்னா ராமர் தான், அது ராமர் வந்துட்டு அந்த பேச பல்வான்ற ஒரு நபரை பற்றி அழகாக அவரை பிரதிபலித்து தன் திறமையை காட்டி உள்ளார். நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ எங்களுக்கு எப்படி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணால் கமெண்ட் பண்ண, நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா ஒரு ஆள் பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். சரியா? ஸோ வீடியோ பார்த்து நன்றி, லவ் யூ, பாய்.